வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி ஒரு அமர காவிய காதல் பாடல் அப்படின்னு உடனே 99% பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களே. மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடுன்னு. அதுக்கு காரணம் அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸுக்கு உள்ளான பாடல் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மனசில் டக்குன்னு இந்த ஒரு பாட்டு தான் வந்து நிற்குது. 27 பாட்டு இந்த படத்தில். இது ஒரு மெகா மியூசிக்கல் காவியம் அம்பிகாவதி. ஜி ராமநாதன் அவர்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டேங்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளம். பட் இதில் ஒரு ரெண்டு விஷயங்கள் நேற்று நான் சொன்னேனே, ராக மாளிகை தாள மாளிகைன்னு. அது ஒரு பாட்டுக்குள்ளே நிறைய ராகங்கள் யூஸ் பண்ணுறது ராக மாளிகை, தாளத்தை வேரி பண்ணுறது தாள மாளிகை. காதலர்கள் முதல்ல உற்சாகமாக அம்பிகாபதியும் அமராவதியும் காதலிக்க ஆரம்பிக்கும் போது உற்சாகத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. அதனால தான் உற்சாகமாக அந்த மாண்டு அப்படியே அந்த சீருடன் வான்மீதியில் வரைக்கும் மாண்டில் போட்டுட்டே போகிறார். அந்த தாளமும் இந்த 4/4 ஜாலியாக ஜக ஜக ஜகன் போயின்ட்டுருக்கு. அப்புறம் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் ஏத்த இறக்கம் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் வேவ்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த வேவ்ஸுக்கு தான் வந்து அந்த வெஸ்டர்ன் போடுற அன்பே இன்பம்ல வந்து இப்படி மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் போயிட்டு வருது. அதுதான் அவங்களுடைய காதல் வாழ்க்கையுடைய ரெண்டாவது கட்டம். மூணாவது கட்டம், அவங்களை சுற்றி வஞ்சகர்கள் சூழ்ந்து நாகம் மாதிரி விஷத்தை கக்கி அந்த காதலர்களை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த வஞ்சகம், அந்த வினை, அதைத்தான் வந்து அந்த மூணாவது கடைசி சரணத்தில் புண்ணாக வரலியில் போட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு சோகமும் அழுத்தமும் கவ்வ வைக்கிறாரு. அதுதான் ஜி ராமநாதன் சாருடைய எக்ஸலன்ஸ். இந்த கவிதையை எழுதிய கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் எவ்வளவு பெரிய மேதை, என்னமா யோசிச்சு யோசிச்சு எழுதியிருக்கார் பாருங்க. காதலர்கள் முதல்ல பார்த்துட்டோன்னே எல்லா காதலரும் நிலாவை பார்த்து பாடுவாங்க, அன்பே பாரந்தே நிலாவே அப்படின்னு பேசாத காதலர்களே கிடையாது. ஆனால் காதலில் திளைச்சிருக்கிற ரெண்டு பேர், முக்கியமாக கம்பன் மகன் இல்லையா, அவன் கவி சக்கரவர்த்தியின் மகன், அவன் வந்து காதலில் திளைச்சிருக்கும் போது காதலியை பார்க்கும்பொழுது அந்த நிலவில் கூட கலங்க அவன் கண்ணுக்கு தெரியல, எல்லாமே நிறைவாக தெரியுது. அதைத்தான் முதல் ரெண்டு வார்த்தையிலேயே சொல்லிடுறார் கூமாப்பா. மாசிலா நிலவேங்கிற ஆண் கம்பீரமான வர்ணனை, உந்தன் மீன் வழிகளை காணும் நதியில் மீன்களும் துள்ளி ஆடுதேங்கிறான் அவன். ஆண் அப்படி வர்ணிச்சு பாடும்பொழுது அந்த வர்ணனையில மயங்கி போய் பெண் அப்படியே நின்று வாயை மூடிக்கல. அவளும் மன்னர் மகள் இல்லையா, அவளும் உடனே திருப்பி பாடுறான். ஆனெழில் முகம் வான்மதி என அள்ளியும் உனை நாடுதே அன்பே இன்பம் அப்படிங்கிறான். இதெல்லாம் கவிதையின், அதாவது கவிதையின் உச்சம். கடைசியில் உனக்காக நான், எனக்காக நீ, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது எத்தனையோ பாட்டில் வந்திருக்கலாம். ஆனால் இனி நானும் வேறில்லை அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே வரியை பாடுறது இருக்கே, அது புதுசு. நான் அப்படிங்கிறது நாமான பிறகு நாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி நானும் வேறில்லை அப்படின்னு பாட்டை அதோடு முடிக்கிறாங்க. இந்த பாட்டில் என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன் வேணுமோ, ஜி ராமநாதன் சார் ஒவ்வொரு சரணத்தில் என்ன எக்ஸ்பிரஷன் சொன்னாரோ அந்த எக்ஸ்பிரஷனை நினைச்சதை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பானுமதி அம்மாவும். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஏன் கியூஃபாருக்கு வருது? காலப்போக்கில் மறந்து போயிடுறோமே காவியங்களை, அந்த மாதிரி மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி கியூஃபாரில் இந்த பாட்டு வருது. இந்த படத்தை பற்றியோ இல்லை இந்த பாட்டை பற்றியோ இந்த நடிகர்களை பற்றியோ எதுவுமே தெரியாத ரெண்டு யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு பாட வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இன்றைக்கி இந்த பாடலை பாட போகிறது ராகவ் கிருஷ்ணா அண்ட் இன்றைக்கி புதுசாக ஒரு சிங்கர் அறிமுகப்படுத்துகிறேன், கிருத்தி பட். ராகவ் கிருஷ்ணா பாரிஸில் இருக்காரு, ஃப்ரான்ஸில் இருக்காரு. கிருத்தி வந்து ஹூஸ்டனில், டெக்ஸஸில், யூஎஸில் இருக்காங்க. ராகவ் கிருஷ்ணா வந்து டிஎம்எஸ் உடைய டோனல் குவாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டது எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, முதல் லைன்லேயே அந்த கண்ணே இருக்கு இல்லையா, அந்த கண்ணே அந்த சங்கதியும் அந்த எக்ஸ்பிரஷனும் வந்துருச்சுன்னா ஜெயிச்சாச்சு பாட்டு. ஆக ராகவ் கிருஷ்ணா முதல் வரியிலேயே இந்த பாட்டு ஜெயிச்சிட்டார். அதுக்கப்புறம் பாட்டு அழகாக ஷூட் பண்ணி கொடுறான்னு சொன்னாக்க அவர் போய் அதே மாதிரி ஒரு பேலஸ்க்கு, எங்கேயோ ஒரு பேலஸ் கிட்டே போய் நின்று அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு. எதுக்கு பேலஸ்ன்னு கேட்டால், நான் வந்து மன்னன் இல்லையா நடி, மன்னன் இல்லைடா நீ கம்பன் மகன் அப்படின்னேன். பைவே அந்த இன்வால்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதுக்கு கிருத்தி பட் வந்து இன்னும் ஒரு படி மேலே. கிருத்திக்கு வந்து சினிமா பாட்டு தெரியாது, அவங்களும் கிளாசிக்கல் மியூசிஷியன், என்ற கர்நாடிக் மியூசிக் ஐடல், யூஎஸ்ஏட வின்னர் அவங்க. எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக பாட்டிருக்காங்க கிருத்தி. அண்ட் சரி பாட்டது ஓகே. அதுக்கப்புறம் நான் பானுமதி அம்மா மாதிரியே எக்ஸ்பிரஸ் பண்ணி பாடட்டுமான்னு கேட்டாங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், பானுமதி அம்மா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டும் பாடியிருக்காங்க. அவ்வளோ இன்வால்மெண்ட், அவ்வளோ காதல் இந்த பாட்டு மேலே. பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் அப்படின்னா அப்படியே ஒரு மாஸ்டர் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு விக்னேஸ்வர், நம்ம விக்னேஸ்வர். எஸ்பெஷலி அந்த மகுடி கடைசியில் அதை கேட்கும்போது மனசு என்னமோ பண்ணுது. விக்னேஸ்வர் வாசிக்கிறத கேட்கும்போது பிரமாதம். இந்த பாட்டுடைய உயிர் நாடி அந்த தபலா, வெங்கட்டோட கையில் அந்த லயம் எவ்வளோ அழகு. இன்றைக்கும் அதே தான் நடந்திருக்கு. இதுக்கு நான் வெறும் கேட்கலாம் கிறங்கலாம் சொன்னால் போகவே போகாது. கேட்கலாம் கிறங்கலாம் மயங்கலாம் வியக்கலாம், இதை படைத்தவர்களை வணங்கலாம்.
மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே மாநிலம் கொண்டாடுதே பேசவும் அரிதான பிரேமையின் திறம் கண்டு பேசவும் அரிதான பிரேமையின் திறம் கண்டு வேதங்கள் பறந்தோடுதே கண்ணா வேதங்கள் பறந்தோடுதே மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே மாநிலம் கொண்டாடுதே சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி தீபமாய் ஒளி வீசுதே கண்ணே மாருதம் தன்னில் நாடும் மாந்தளிர் கரம் நீட்டி மாருதம் தன்னில் நாடும் மாந்தளிர் கரம் நீட்டி மௌனமாய் நம்மை வாட்டுதே கண்ணா மௌனமாய் நம்மை வாட்டுதே மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடு பின்னாலே கான
காற்று வேறாய் கேட்பதே இல்லை கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை இனி நானும் வேறில்லை 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 சீருடன் வான்மீதில் தாரகை பல கோடி தீபமாய் ஒளி வீசுதே நட்சத்திரங்கள்லாம் கூடினா அப்படியே தீபம் மாதிரி ஒளி வீசுதுன்னு கூமாப்பா கற்பனை பண்ணுறார் அந்த உற்சாகத்தை ஜீரமணவன் இசையில் காட்டுறார் டிஎம்எஸ் அவர்களும் பானுமதி அவர்களும் பாட்டில் வாழ்ந்து நம்மளை கவர்ந்து போகிறாங்க சிவாஜி சாரும் பானுமதியும் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இந்த மாதிரி அற்புதமான பாடல்களை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற முடிவோடு நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பயணத்தில் என்னை கை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறது நீங்கள் தான் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ க்ரௌட் ஃபண்டட் ப்ரோக்ராம் அண்ட் நீங்கள் தான் அதை நடத்திட்டு போயிட்டுருக்கீங்க உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான் இது நடந்துகிட்ருக்கு வேறு எதுவுமே கிடையாது நான் வேறு யாரையுமே நம்பலை உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன் நிறைய பாடல்கள் என்கிட்ட இருக்குது நிறையா சிங்கர்ஸ் இருக்காங்க டெய்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு ஒரு மூன்று குரல் பாடல் கேட்கலாமா ஏற்கனவே மூணு குரல் கேட்டிருக்கோம் மொக்கியோ ஃபர்லாம் கேட்டிருக்கோம் ஆணிமுத்து கேட்டிருக்கோம் மூணு குரலில் ரெண்டு பெண் ஒரு ஆணா இல்லை ரெண்டு ஆண் ஒரு பெண்ணா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் போர் நீங்கள் கெஸ் பண்ணதுக்கு ஒன்றுமே இருக்காது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்ன பாட்டு வரக்கூடும்னு ஒரே ஒரு க்ளூ வேணால் சொல்கிறேன் இது ஒரு கிராமத்து பாடல் இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் வணக்கம்